மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத் தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பல பல திவ்ய தேசங்களிலே எழுந்தொழிக்கின்ற எம்பெருமான்களையெல்லாம் தம்முடைய திருப்பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்ற திருமங்கை ஆழ்வார், தேரெழுந்தூர் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தொழியிருக்கிற எம்பெருமானுக்கு நான்கு திருப்பதிகங்களை அருளி செய்கின்றார். அதிலே மூன்றாவது திருப்பதிகம்தான் இந்த திருப்பதிகத்திலே அந்த எம்பெருமானை பார்த்து இந்திரியங்கள் தம்மை படுத்துகின்ற பாட்டையெல்லாம் கூறி இந்த செவி வாய் கண்மூக்கு உடல் என்ற ஐம்புலன்கள், அந்த ஐம்புலன்களும் தங்கள் தங்கள் வழியிலே வரும்படி தம்மை இழுப்புகிறன அல்லவா, அதையெல்லாம் எம்பெருமானிடத்தில் விண்ணப்பித்து இந்த துன்பத்திலிருந்து நீ என்னை காத்துருள வேணும், நின்னடியி மற்றர் ஏன், உன்னைத் தவிர எனக்கு வேறு யார் புகழ் இருக்கிறார்கள், நீயே என்னை ரட்சித்தருள வேணும் என்று அந்த எம்பெருமானை வேண்டிக் கொள்வதாக ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அருளி செய்கின்றார். அந்த இந்திரியங்கள் எப்படி தம்மை துன்புறுத்துகின்றன என்பதை நன்றாக விளக்கமாகவே செய்கின்றார். கோவாயைவரன் மெய்குடியேறி கூரை சோறிவை தாவென்று குமைத்து போகார் நானவரை பொறுக்ககிலேன் புலிதா புட்கொடியாய் நெடுமாலே தீவாய் நாகனையில் தொயில்வானே திருமாலே இனி செய்வதொன்னறியேன் ஆதாவின் அடியேற்கிறாய் அழிந்தோர் மேல் திசனின் அவம்மானே. ஐவர் என்று அந்த இந்திரியங்களை உயர்திணையிலே சொல்லுகிறார். அவர்கள் படுத்துகின்ற பாட்டை பார்க்கின்ற பொழுது அவர்களை எப்படி சொன்னால் அவர்களுக்கு கோபம் வராமல் இருக்கும் என்று தெரியவில்லையே என்பதனாலே ஐந்து இந்திரியங்கள் என்று அகிரணை பொருள்களாக இருக்கச் செய்தேயும் அவர்களை உயர்திணையிலே சொல்லுகிறார். பயத்தாலே அல்லது அவர்கள் படுத்துகிற பாட்டினுடைய கனத்தாலே என்று சொல்லும்படியாக ஐவர் கோவாய் என் மெய் குடியேறி, என்னுடைய மெய்யிலே அரசர்களைப் போலே வந்து குடியேறி விட்டார்கள், உள்ளே நன்று நன்றாக அப்படி வீட்டிற்க தொடங்கிவிட்டார்கள், என்ன கேட்கிறார்கள், கூரை சோறி வைத்தா என்று குமைத்து என்னை நெருக்குகிறார்கள், போ நல்ல கண்ணுக்கு அழகான கூரையை கொண்டா, நல்ல நாவுக்கு இனியதான சோற்றை கொண்டா என்றெல்லாம் என்னை ஏவுகிறார்கள். அவர்கள் கீழ்ப்பாசுரத்திலே கூரை சோறிவை தந்தனுக்கு அருளி என்றார். ஆனால் இந்த பாசுரத்திலே அந்த கூரை சோறிவை வேண்டேன் என்பது போலே என்றோ அருளி செய்கிறார். ஆகையினாலேதான் ஆழ்வார்கள் கூரை சோறிவை தந்தனுக்கு அருளி என்று ஆழ்வார் அருளி செய்த கீழ்ப்பாசுரத்திற்கு அர்த்தம் சொல்லுகின்ற பொழுதும் ஆச்சாரியர்கள் என்ன பொருளை காட்டினார்கள் என்றால், கூரையாகவும் சோறாகவும் இருக்கிற எம்பெருமானுடைய அனுபவத்தையே ஆழ்வார் கேட்கிறாரே தவிர இந்த உலகியல் பொருள்களை ஆழ்வார் கேட்க மாட்டார் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இந்திரியங்கள் அந்த எம்பெருமானையே கூரையாகவும் சோறாகவும் கொண்டு திருப்தி அடையுமோ என்றால் அவை திருப்தி அடைவதில்லையாம். என்ன செய்கின்றன, கூரை சோறிவை தா என்று குமைத்து என்னை விட்டு போகார், என்னை விட்டு நீங்கவே மாட்டேன் என்கின்றன. அதற்கு மேல நான் அவரை பொறுக்ககில்லேன் என்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் சொல்லியிருப்பன் போலும் என்ன செய்வது, சற்று பொறுத்துக் கொள்ளும் என்று சொன்னால் அவரை பொறுக்ககில்லேன், என்னால் இனிமேலும் பொறுத்துக் கொண்டிருந்தால் பொறுக்கோனா போகமே நுகர்வான் என்று கீழே என் தெரிவித்தார் அல்லவா. ஆகையினாலே நான் அவரை பொறுக்ககில்லேன் புனிதா புட்கொடியாய் நெடுமாலே என்று அவனுடைய எம்பெருமான் புனிதன் என்றால் தான் புனிதனாயிருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் புனிதர்களாக ஆக்க வல்லவனாயிருக்கிற பொழுது என்னை மட்டும் நீ இந்திரியங்களாலே இப்படி நான் பாழ்பட்டு போகும்படி செய்யலாமா, என்னையும் நீ புனிதனாக ஆக்க வேண்டாமா, புட்கொடியா என்றால் அந்த கருடனை அவன் எத்தனை கைங்கரியம் கொள்ளுகிறான், தாசஸ்தகா வாகனம் ஆசனம் துவஜகா என்று சொல்லும்படியாக எத்தனை கைங்கரியம் அந்த கருடாழ்வானை கொள்ளுகிறாய், அதுபோல அடியேனையும் பணியாண்டு கொள்ள வேண்டாமா, அடியேனை பணியாண்டு கொள் என்று கீழேயே நான் பிரார்த்தித்தேனே. ஆயினாலே புட்கொடியாய் நெடுமாலே தீவாய் நாகனையில் துயில்வானே என்று அதே போலத்தான் ஆதிசேஷனையும் எத்தனை கைங்கரியம் கொண்டிருக்கிறான், நிவாச செய்யாசன பாதுகாம்சுக சென்றால் குடையாம் நின்றால் மறவடியாம் என்று இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் என்று அத்தனை கைங்கரியங்களை கொள்ளுகிறவன் அதுபோல என்னையும் கொள்ள வேண்டாமா, தீவாய் நாகனையில் துயில்வானே திருமாலே, என்னால் இப்படியெல்லாம் அடியனுக்கு நீ அனுகிரகம் பண்ணவில்லை என்றால் அந்த பிராட்டி உன்னை ஏறெடுத்தும் பார்ப்பளோ,
அவருடைய புருஷகாரம் எனக்கு இருக்கிற பொழுது எனக்கு நீ அந்த கைங்கரியத்தை கொடாமல் இருக்க முடியுமா என்று இந்த இடத்துல பிராட்டியையும் முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றுகின்றார். இனி செய்வதொன்றறியன், பிராட்டியை முன்னிட்டு கொண்டு உன்னுடைய திருவடிகளையும் பற்றியாகிவிட்டது, இதற்கு மேல் எனக்கு செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? இனி செய்வது ஒன்றுமில்லை, ஒன்றும் அறியேன். ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? ஆவா என்று இறங்கி, ஆஹா ஆஹா, நம்மை பற்றினவன் இப்படி துன்பப்படலாமா? ஆ ஆ என்று நீ இரக்கம் கொள்ள வேண்டாமா? அப்படி அடியேனுக்கு இறை, சற்றே இறங்காய், சற்று நீ இரக்கம் காட்டினாலே போதும், என்னுடைய துன்பங்கள் அத்தனையும் என்னை விட்டு விலகிவிடும் அல்லவா. அழுந்தூர் மேல்திசன் என்ற வம்மானே, மேல்திசையிலே திருவழுந்தூரிலே நீ எழுந்தருளியிருப்பது எதற்காக? என்னை போன்ற பாபிகளையும் இப்படி இந்திரியம் முதலானவற்றாலே துன்பப்படுபவர்களையும் அந்த பிராட்டினுடைய புருஷகாரத்தாலே அப்படி துன்பப்படுபவர்களையும் நீ புருஷகாரத்தாலே ரட்சிப்பதற்காக வன்றோ இப்படி நீ எழுந்தருளியிருக்கிறாய்? அப்படி நீ திருவழுந்தூரிலே எழுந்தருளியிருக்கிற பொழுதும் கூட நான் இப்படி துன்பப்படலாமா? நீயே என்னை ரட்சித்தருள வேணும் என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே கதறி விழுந்து அவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். ஆ, இப்படி 9 பாசுரங்களை அருளி செய்தார் அல்லவா திருமங்கை ஆழ்வார். இந்த பதிகத்திலே இப்படி அருளி செய்த தம்முடைய திருநாமத்தையும் கூறி இப்படி அருளி செய்த இந்த பாசுரங்களை கற்பவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதையும் 10 பாசுரத்திலே மிக அழகாக தெரிவித்து இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார். அழுந்தோர் மேல் திசனின் நவம்மானை கண்ணி மண்ணு கிண்டோள் களிகன்னி ஆலினாடன் மங்கை குலவேந்தன் சொன்னறிந்தமே நன்மணி கோவை தூயமாலையம்வல்லார் மன்னி மன்னவராயுலகாண்டு மானவெண்குடைக்கு மகிழ்வாரே. அன்னம் மண்ணு பைம்பூம் பொழில் சூழ்ந்த அழுந்தூர் என்று திரு அழுந்தூருக்கு ஒரு பெருமை சொல்லுகிறார். அன்னம் அது மண்ணும் பைம்பூம் பொழில், அதாவது அன்னங்கள் தங்கியிருக்கும்படியான அழகான பொழில்களாலே சூழப்பட்ட தேரழுந்தூர் என்று அந்த தேரழுந்தூருக்கு ஒரு பெருமை சொல்லுகின்றார். சொல்லலாம், அவளும் பிராட்டியும் அன்னமென் அடையாள் ஆகையினாலே அவள் பிராட்டி என்றைக்கும் இந்த பாசுரத்தில் கீழே கூட பாசுரத்தில் திருமாலே என்று அந்த பிராட்டியை சொல்லியிருக்கிறார். திருவோடு கூடின மால் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆயினாலே அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய புருஷகாரத்தாலே என்றோ தாம் பேர் பெறுவதாக இருக்கிறார் ஆழ்வார். ஆயினாலே அப்படிப்பட்ட, அதாவது அதற்கு திரு அழுந்தூர் என்னும் ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. திருவான பிராட்டி அவள் எழுந்தருளியிருக்கும்படியான திவ்யதேசம் தேரெழுந்தூர் என்ற பெயர் இருந்தாலும் இப்படியும் ஒரு பெயர் சொல்லப்படுகிறது அல்லவா. ஆகையினாலே அப்படிப்பட்ட அன்னம் மண்ணு பைம்பும் பொழில் சூழ்ந்த அழுந்தூர் மேல் திசையிலே அப்படி எழுந்தொழிருக்கின்ற எம்மானை சொன்னவர் யார் என்றால் கன்னி மண்ணு திண்டோள் என்று மிகவும் காவல் பட்ட நல்ல மதில்களை உடையதான கலிகன்றி, அதாவது அந்த கலிகன்றி ஆலிநாடன், அந்த திருவாலி நாட்டிற்கு தலைவரான கலிகன்றி மங்கை கோலவேந்தன் திருமங்கை நாட்டிற்கு தலைவர் அவர். அவர் சொன்ன இந்தமிழ் நன்மணி கோவை என்று இனிய தமிழாலே ஆன நன்மணி கோவை என்றால் நல்ல மணிகளை தொடுத்த மாலை போல மிக அழகாக இருக்கக்கூடிய இந்த தூய மாலை, இவை 10 வல்லார். இந்த 10 பாசுரங்களையும் வல்லவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றால் மன்னவராய் மன்னி உலகாண்டு, மன்னவர்களாய் இந்த உலகத்திலே பொருந்தி வெகு காலம் ஆண்டு எப்படி ஆளுவர்கள் என்றால் மான வெண்குடைக்குள் என்று ஏக சத்திராதிபதியாய் ஒரு குடைக்குள் ஒரு வெண்கொற்ற குடைக்குள் உலகனைத்தையும் தனக்கு கீழே கொண்டு அப்படி ஆண்டு அவர்கள் மகிழ்ச்சியை அடைவர்கள் என்று அவர்கள் எல்லாராலும் கொண்டாட பெறுவர்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பலனை சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார். அடுத்த பதிகத்திலேயும் தொடர்ந்து தேரழுந்தோர் எம்பெருமானையேதான் அனுபவிக்கின்றார் திருமங்கை ஆழ்வார். நாமும் தொடர்ந்து செல்வோம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.